அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 6வது பாடல், திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுட தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திருப்பெரும்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளியெழுந்தருளாயே. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? அணங்கின் மணவாளா அப்படின்னு சொல்றார். அதாவது பார்வதி தேவியின் துணைவனே அப்படின்னு கூப்பிடுறார். செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே எம்பெருமானே உன்னுடைய அருள் என்னும் பெரும் தகைமையை உள்ளத்தில் உணர்கின்ற அடியவர்கள் தன்னுடைய குடும்பம் பந்த பாசங்களை உதறி தள்ளிவிட்டு உன்னை தரிசிக்க வந்திருக்கிறார்களப்பா. கண்கள்ல மை தீட்டிய சாதாரண குடும்ப பெண்களும் அவங்களுக்கு கவலையே குடும்பம் குழந்தை சமையல்னு தான். ஆனா அவர்களுமே மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்திருக்கிறார்கள். அப்படி உன்னை பக்தியோடு வணங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆட்கொண்டு முக்தி நிலை தர வேண்டுமப்பா. அதற்கு நீ உடனே உன்னுடைய கண்மலர் விழித்தருள வேண்டும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்றார். சாதாரண பெண்மணிகள் வந்திருக்கிறார்கள், ஆண்களும் கூட வந்திருக்கிறார்கள். அவர் எப்படி சொல்றார், சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான், எப்படி இறைவனை வணங்குவான், பூ எடுத்துன்னு வருவான், பூஜை பண்ணுவான், கற்பூர ஹாரத்தி காமிப்பான், தூப தீபம் நெய் தீபம் ஏற்றுவான். இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கஷ்டம்னு வந்தா இவ்வளோலாம் பண்ணினேனே உனக்கே இது அடுக்குமா, நீயே இப்படி என்ன சோதிக்கிற அப்படின்னு கடவுளை கேட்பாங்க இல்லையா. இப்படிப்பட்டவர்களும் கூட கோவில்ல நிற்கிறார்கள். பந்த பாசமே வேண்டாம், நீயே கதியப்பா அப்படின்னு சரணமடைய வந்தவர்களும் கூட நிற்கிறார்கள். பக்தி எப்படி இருந்தாலும் உன்ன நம்பி வந்தாச்சு, அதனால நீ இந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டுமப்பா அப்படின்னு வேண்டுகிறார் மாணிக்கவாசகர். அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்துற இரு தரப்பாரும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது. பக்தி இருந்தாலும் சரி, பக்தியே இல்லைனாலும் சரி, அவனை நினைத்து இந்த பாடலை பாடினால் அவனது அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக மொத்தம் அருள் வடிவானவன் இறைவன் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க முடியறது இதுல இருந்து. அதிகாலை வேளையில அவனை பாடுறோம், இருக்கை கூப்பி தொடரும், அவனை நினைக்கிறோம், அந்த பக்தியே அதுவே முக்திக்கு வித்தாகும். இன்னொரு முறை இந்த பாடலை பார்க்கலாமா? பப்பர வீட்டிரின் துணரும் நின் அடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுட தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திருப்பெரும்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளியெழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.